الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وصلم عليه أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل للمؤمنات يغضلن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها وليضربن بخمرهن على جيوبهن ولا يبدين زينتهن إلا لبغولتهن إلى آخر الآية கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே சென்ற வாரம் பெண்களுடைய பத்தினித்தனத்தை பற்றியும் அவர்களுடைய பார்வை அவர்களுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் எப்படி மறைக்கப்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக ஆடை அணியும் பொழுது அதில் பேண வேண்டிய சில முக்கியமான ஒழுங்குமுறைகளை சகோதரர் மாரூஃப் முஹிதீன் அவர்கள் குறிப்பிட்டது போன்றே நாம் சென்ற வாரம் உற்று நோக்கக்கூடிய பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசீவாக்கிறான். பெண்களுடைய ஆடையை பொறுத்தவரையில் எதையும் அவர்களுக்கு அணியலாம் என்பதை நாம் மிக தெளிவாக உங்களுக்கு சொன்னோம். ஆனாலும் இரண்டு விடயங்கள் மாத்திரம் அதிலே கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டோம். இரண்டை மூணாகக் கொள்வோம், வீண் விரயம் என்பதையும் சேர்த்துக் கொள்வது பொருத்தமானதாக இருக்கும். ஆடை அணியும் பொழுது எதையும் அணியலாம், ஆனால் வீண் விரயம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை மட்டும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது வந்து ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய ஆடையாக இருந்தாலும் சரி, அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, ஆடைகளில் வீண் விரயம் என்பது சொல்லக்கூடியதை பார்க்கும் பொழுது அதில் முஸ்லீம்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆடைகள் என்று சொல்லக்கூடியதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்தில் இதற்கு எப்படி பதில் சொல்லுவோமோ தெரியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆடைகள் மிஞ்சிவிட்டது, ஆடைகள் அதிகமாகிவிட்டது. ஒவ்வொரு வீட்டிலும் சுப்ஹானல்லாஹ் எத்தனையோ வகம் வகையான ஆடைகளை சேமித்தும் பதுக்கியும் நாங்கள் வைத்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை மன்னிப்பானாக, அவைகளை தர்மம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக, அதே நேரத்தில் சிக்கனத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. சகோதரியின் நிக்காஹுக்கு திருமணத்துக்கு பொன்னுடுப்பாற்றுவதற்காக வேண்டி வாங்கிய ஆடையை இரண்டாவது மகளுக்கு சகோதரி கொடுக்க முடியாது, அவளுக்கு வேறாகத்தான் வாங்க வேண்டும் என்று சொல்லி, அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படிப்பட்ட வீண் விரயங்களும் சமூகத்தில் நடக்கத்தான் செய்கிறது. தாத்தட கல்யாணம் 2010 நடைபெறுகிறது அல்லது 2011 நடைபெறுகிறது. இதற்கு பொன் உடுக்க வேண்டும், பொண்ணை உடுப்பாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் சொல்வோம் பொன் சாரி என்பதாகும். அதை வாங்குவதற்காக வேண்டிய பயணங்கள் மேற்கொண்டு பெரிய திண்டாட்டத்துக்கு மத்தியில், பல வகையான சாய்ஸுக்கு மத்தியில், எதை வாங்குவது என்று சொல்லக்கூடிய திண்டாட்டத்துக்கு மத்தியில் ஒன்றை பல லட்சக்கணக்கான ரூபாக்களை கொடுத்து வாங்கிக் கொண்டு வந்து அதை உடுப்பாட்டினோம். அதை உடுப்பாட்டுவதற்கும் வேற பல செலவுகள் செலவழிக்கப்பட்டது. அனைத்துக்கும் பிறகு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம், எஞ்சி போனால் ஒரு 4 மணி நேரம் அந்த ஆடையை அணிந்துவிட்டு அப்படியே கலட்டி அப்படியே பொட்டியில போட்டு வச்சிருவோம். இதை யாராவது கேட்கவும் மாட்டாங்க, நாங்கள் யாரும் கேட்டா கொடுக்கவும் மாட்டோம். சகோதரியினுடைய நிக்காக வருகிறதே, இப்ப வாப்பா உம்மா யோசிக்கிறாங்க, இந்த சாரியை உடுப்பாட்டினா இவள்ட மனம் நோகுமே, இந்த சாரியை எனக்கு உடுப்பாட்டு வாங்கல, இது தாத்தக்கு வாங்கினத்தை ஏன் எனக்கு உடுப்பாட்ட வேண்டும், எனக்கு வேறாக வாங்க வேண்டுமே. அன்புக்குரிய தாய்மார்களே, நாங்கள் எல்லாரும் பெருமையா பேசிக்கொள்றோம், அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹான்னு சொன்னாலே எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு ஒரு வகையான சிறப்பு. ஆனா அவர்கள் உடுத்த, அவர்களுக்கு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உடுப்பாட்டின் அந்த பொன் உடுப்பை, அந்த பெண்ணுக்கு உடுப்பாட்டின உடுப்பை எத்துணை பெயர்கள் உடுத்தார்கள் என்பதையும் நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்வோம். ஏன் எங்களுடைய வீட்டில் வாங்கப்பட்ட உடையை ஏன் மற்றவர்கள் உடுக்கக்கூடாது, அதை உடுப்பதின் காரணமாக என்ன குறை வந்து விட போகிறது? இப்படிப்பட்ட வீண் விரயங்களும் சமூகத்தில் பரந்து நிறைந்து காணப்படுகிறது. அபாயாக்கள் எடுத்துக்கொண்டாலும் அதிலும் சுபஹானல்லாஹ், விதம் விதமாக நான்
நல்லதை வாங்கி உடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. நிச்சயமாக சொல்லுகிறேன், நல்லதை வாங்கி உடுக்க வேண்டும், உடுங்கள், ஆனால் வீண் வரையும் என்று சொல்லக்கூடிய எல்லையை தாண்டி விடாதீர்கள், அந்த எல்லைக்கு போய் விடாதீர்கள். அது அல்லாவுக்கு பொருத்தமில்லாத குழு. சாப்பிடுங்கள், குடியுங்கள், வீண் வரையும் செய்யாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான். இதே போன்றுதான் பெண்களுடைய உடையை பற்றி சென்ற வாரம் நான் குறிப்பிட்டேன். அது மிகவும் இறுக்கமாக இருக்கக்கூடாது, இறுக்கமான உடுப்பை உடுக்கக்கூடாது. நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன், உடுத்திருப்பார்கள், உடுக்காத பெண்களை போன்று காட்சியளிப்பார்கள். இரண்டு அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றே அதனுடைய இறுக்கம் எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு பெண்ணுடைய உடலமைப்பை அப்படியே எடுத்து காட்டுகிறது, அவளுடைய மார்பையும் எடுத்து காட்டுகிறது, அவளுடைய பின்பரத்தையும் எடுத்து காட்டுகிறது, தலையையும், அதாவது முழு உடம்பையுமே. அவர் பெண் நிர்வாணமாக இருந்தால் எப்படி காட்சியளிப்பாளோ இதே போன்று தான் அந்த பெண் உடுத்திருக்கக்கூடிய உடை அந்த பெண்ணுடைய உருவமைப்பை அப்படியே எடுத்து காட்டுகிறது. இரண்டாவது அர்த்தம் ஒன்றிருக்கிறது, மெல்லிய ஆடை. நாங்கள் மெல்லிய ஆடைக்குத்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு இந்த காலத்தில் பாவிக்கப்படக்கூடிய ஒரு ஒரு வார்த்தை தான் டிரான்ஸ்பேரன்சி. அதாவது உள்ளுக்குள்ளதெல்லாம் விளங்க வேண்டும், உள்ளே எடுத்திருக்கக்கூடிய அண்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் விளங்க வேண்டும், அதை அப்படி உடுப்பதுதான் ஃபேஷன், அப்படி உடுப்பதுதான் டிரான்ஸ்பேரன்சி என்று சொல்லி இந்த ஆடைகளை முஸ்லீம்கள் விற்பனையும் செய்கிறார்கள், முஸ்லீம்கள் வாங்கி உடுத்தும் பார்க்கிறார்கள், அதை உடுத்து பாதையில் போய்கொண்டும் இருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, இவைகள் அவைகள் அனைத்தும் எந்த அளவுக்கு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், தெளிவாக சொன்னார்கள். சில விடயங்களை மறைமுகமாக சொல்லியிருப்பார்கள், சில விடயங்களுக்கு சாரே செய்திருப்பார்கள், சில விடயங்களை மறைமுகமாக அல்ல நேரடியாகவே சொன்னார்கள். லயத்தியன்ன அலா உம்மத்தி ஜமானுன், என்னுடைய உம்மத்துக்கு ஒரு காலம் வரும், என்னுடைய உம்மத்துக்கு ஒரு காலம் வரத்தான் போகிறது, அதை என்னுடைய உம்மத்து சந்தித்துத்தான் ஆக வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னால் அவர்கள் யூத நசாராக்களை, அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம் சொன்னால் மனித குலத்தினுடைய எதிரி. அப்படி இல்லை என்றிருந்தால் மனிதனுடைய, அதாவது மனிதனுடைய டிசிப்ளின், அதாவது ஒழுக்கத்துக்கு முரணாக செயல்படக்கூடியவர்கள். மனிதன் ஒழுக்கம் உள்ளவனாக வாழக்கூடாது, மனிதன் மிருகத்தை போன்று வாழ வேண்டும் அல்லது மிருகத்தை விட மோசமாக வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களை பின்பற்றுவார்கள். எப்படி பின்பற்றுவாங்க சொன்னால் சும்மா பின்பற்ற மாட்டாங்க. வலது கால் செருப்புக்கு இடது கால் செருப்பு மெச்சாக இருப்பதை போன்று. ஒருத்தர் காலில் செருப்பு போட்டிருக்கிறாரே, வலது காலில் போட்டுள்ள செருப்பு 9 சைஸ், இடது காலில் உள்ள செருப்பு 6 சைஸ் என்றால் மக்கள் பார்த்து சிரிப்பாங்க. என்ன செய்வாங்க தெரியுமா? வலது காலில் உள்ள செருப்பை போலத்தான் இடது காலிலையும் செருப்பு போடுவாங்க. வலது காலில் உள்ள செருப்பு சிவப்பு நிறமாக இருக்கும் என்றிருந்தால் இடது காலில் உள்ள செருப்பையும் சிவப்பாகத்தான் போடுவோம். ஏன்? காரணம், மக்கள் பார்த்து சிரிப்பார்கள். இதே போன்றுதான் நாங்கள் யோசிக்கிறோம், அவன் உண்டை செஞ்சுத்தான் நாங்களும் செய்யத்தான் வேண்டும், இல்லாவிட்டா சொல்லுவான் இவங்களுக்கு நாகரிகம் தெரியாது, எங்களை பார்த்து மக்கள் சிரிப்பாங்க. இது நான் சொல்ல இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னாங்க. ஹது வன்னஅலி பின்னஅலி, வலது கால் செருப்புக்கு இடது கால் செருப்பு மெச்சாக இருப்பதை போன்று. அளவுலையும் மெச்சாக இருக்கிறது, நிறத்திலையும் மெச்சாக இருக்கிறது, டிசைன் மெச்சாக இருக்கிறது. இதே போன்று பின்பற்றுவாங்க என்பதாக சொல்லிவிட்டு சொன்னாங்க. ஒரு பொந்துக்குள்ள அவங்க நுழைஞ்சால் இவர்களும் நுழையத்தான் பார்ப்பாங்க. அதுக்கு என்னமோ ஒன்று இருக்கிறது, ஏதாவது ரகசியம் இருக்கிறது என்று சொல்லி அதையும் பின்பற்றத்தான் பார்ப்பார்கள். நான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், இது எங்களுடைய சமூகத்தில் ஆண்கள் பெண்கள் சிறார்கள் பெரியவர்கள் அனைவருக்கு மத்தியிலும் பறந்து காணப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மாசு ஒரு மாற்றம் தான் இதாக இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய நாள் இந்த நாட்டில் மதர்ஸ் டே, அதாவது ஈதுல் அரபுல சொல்லுவார்கள், ஈதுல் ஃபெஸ்டிவல் ஆஃப் த மதர், உம்மட பெருநாள் என்று சொல்லி 1908 அமெரிக்காவில் ஆரம்பித்தார்கள். ஒரு பெண் அதுக்காக வேண்டி குரல் கொடுத்து அந்த பெண்ணுடைய போராட்டத்தின் காரணமாக அமெரிக்காவினுடைய அரசாங்கம் அந்த நாளை டிக்ளேர் பண்ணுகிறது மதர்ஸ் டே என்று சொல்லி. அதாவது குறிப்பாக மே மாதத்தில் தான் அதை கொண்டாடுவார்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாறி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாறி மாறி வரும். நேற்றைய தினம் எங்களுடைய நாட்டில் மதர்ஸ் டே என்று சொல்லி ஒன்றை கொண்டாடினார்கள். நாங்கள் ஒரு மதர்ஸ் டே ஒன்று கொண்டாடுகிறோம். இதே சந்தர்ப்பத்தில் நேற்று எத்தனையோ பேர்கள் வீடுகளுக்கு வெளிநாடுகளிலிருந்து கேக் அனுப்பப்பட்டது, அதுக்கு ஒரு கார்டு வச்சு மதர்ஸ் டே என்று சொல்லி. இன்னும் சிலர்கள் கார்டு அனுப்புறாங்க மதர்ஸ் டேக்கு, உம்மவை செலிபிரேட், உம்மவை விஷ் பண்ணி. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்கன்னா தந்த தாயினுடைய கபருக்கிட்ட போயிட்டு ஒரு கார்டை எழுதி வச்சுட்டு வராங்க.
சமூகத்தில் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. சமூகம் மேற்கத்திய உலகத்தினுடைய கலாச்சார கோட்பாடுகள் எப்படியே பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நாங்கள் முஸ்லீம்கள், இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகமாக இருந்தாலும் கூட அவர்கள் பின்பற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் பின்பற்றும் படியாக சொல்லவில்லை, ஏசிக் கொள்கிறோம், ஆனால் பின்பற்றுகிறோம். எங்களுடைய பெரியொரு ஆலயம் சொல்லுவார், வெள்ளக்காரன் தான் எங்களுடைய நாட்டை விட்டு போய்த்தான், ஆனா அவன் கலாச்சாரம் புகழ்ல, அவன் குட் மார்னிங் இருக்கத்தான் செய்கிறது, அவனுடைய குட் ஈவினிங் இருக்கத்தான் செய்கிறது. அவங்க விட்டுட்டு போன கலாச்சாரத்துக்கு அடிமையாக இருந்து கொண்டு அவர்களுக்கு எதிராக வழக்கும் பேசப்போகிறோம், அவர்கள் அவர்களை தூத்திக் கொண்டும் இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்கள், என்ன அவங்க செய்வார்களோ அது அப்படியே நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். மதர்ஸ் டே கொண்டாடுகிறார்கள், உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் மதர்ஸ் டே பத்தி செலிபிரேட் பண்ணுகிறோம், நாங்கள் மதர்ஸ் டே பத்தி பேசுகிறோம். இந்த நாட்டில் நேற்று வெளியான தகவல் பிரகாரம் கிழக்கு மாகாணத்தில் மாத்திரம் 4500 விதவைகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு விதவைக்கும் கிட்டத்தட்ட சராசரியாக 3 மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள். பெற்றோரை இழந்தவர்கள் 4500. இந்த சின்ன ஒரு நாட்டில 4500 பெண்கள் ஒரு மாகாணத்தில், ஒரு கிழக்கிழங்கையில் மாத்திரம் இருப்பாங்க என்றிருந்தால், அம்பாறையில் இத்தனை பேரு, அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தினே பேரு, கிங்கோமலை திருகோணமலை மாவட்டத்தினே பேர் என்று சொல்லி பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எங்களுடைய மத தாய் குலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கு. உலகத்திலேயே ஆக கூடுதலான விதவைகள் வாழக்கூடிய நாடாக ஈராக் ஆகிவிட்டது. முழு பெண்களுடைய ஜனத்தொகையில் 10% யாரு விதவைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது, 10%. அதாவது அமெரிக்காவினுடைய அடாவடித்தனமான ஆக்கிரமிப்புக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு சூழல் தான் ஈராக் நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழல். சுமார் 15 மில்லியன் வாழக்கூடிய அந்த பெண்களுடைய சனத்தொகையில் சுமார் ஒரு 15,000, ஒரு 1.5 லட்சம் பேர் மட்டும் விதவைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கஷ்டமான மனக்கவலைகள் நிறைந்த ஒரு பயங்கரமான சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மேற்கத்திய உலகம் மதர்ஸ் டே என்று சொல்லி ஒரு நாளையும் கொண்டாடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவன் அவசரக்காரன் அல்ல, அவன் கண்டிப்பான். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அவனுடைய பிடி ரொம்ப காரமானது, ஆனால் அவன் அவசரப்பட மாட்டான், நேரம் தருகிறான், அவகாசம் தருகிறான். அவன் உங்களுக்கு நேர வழி என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கவென்றிருந்தால் இறைவனத்தில் அன்பாக வேண்டிக் கொள்றோம். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கிடுவாயாக, நேர் வழியை காட்டிவிடுவாயாக. இல்லை என்றிருந்தால் இப்படிப்பட்ட நாசகாரமான விடயங்களை செய்யக்கூடியவர்களுக்கு நீயே பொறுப்பாக இருந்து கொள்வாயாக என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையையும் இந்த கட்டத்தில் செய்து கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, மனிதன் என்ன செய்வான் என்றால் அவர்கள் அப்படியே பின்பற்றுவார்கள். இன்றைக்கு பாருங்க, நாங்கள் பெண்களுடைய ஆடையை பற்றி பேசுகிறோம், அபாயாவை பற்றி பேசுகிறோம், ஹிஜாபை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கு ஒரு பள்ளியில போய்த்து தொலையிலுமா, வாலிபர்கள் உடுத்து வரக்கூடிய உடுப்பு, வாலிபர்கள் உடுத்து வரக்கூடிய ஆடை, சுபஹானல்லாஹ், சில கட்டங்களில் மனதுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். வாப்பவை பார்த்தா நல்ல சூரத்தோட சீரத்தோட பள்ளிக்கு வராரு, அதே வாப்பட மகன் பள்ளிக்கு வந்து சுஜூதுக்கு போனா அல்லது ருக்குவுக்கு போனா அவருடைய பின்னுக்கே உடுத்திருக்கிற டி ஷர்ட், உடுத்திருக்கிற ஷர்ட், அது என்னன்னு சொன்னா அது இதுக்கு மேல, சுஜூதுக்கு போனா பின்பக்கம் அப்படியே விளங்குது, பின்பக்கம் அண்ட உடுப்புக்குள்ளே அல்ல, அது உள்ள கொடுத்திருக்கக்கூடிய அண்டகார்மெண்ட்ஸும் வெளியே, அதுக்கு மேல போன பின் முதுகும் வெளியே. சிலர்களுடைய சில குழந்தைகள், சில வாலிபர்கள் தெரியாதனத்தின் காரணமாக, அவளுடைய வாப்பா உம்மாவுடைய கவனத்தின் காரணமாக டவுசர் உடுக்கிறாங்க கீழுக்கு, அது ஒரு ஃபேஷன், இப்ப அது ஒரு அழகு. எங்கிருக்கணும் மேலுக்குள்ள அண்டகார்மெண்ட் விளங்க, அதாவது அண்டகார்மெண்ட்ஸ் விளங்க, அதை பனிச்சுடுக்கோணும், அது மேல வரணும், அதுக்கு கீழே இன்னமும் ஒரு வாக் ஏது, ஒரு வாக் பண்ண போட்டு என்ன செய்யணும், ஒரு ஐபோனை போட்டு காதுல போட்டுக்கொண்டு நடக்கணும். இது எங்களுடைய கலாச்சாரத்தில் முஸ்லீம்களுக்கு மத்தியிலும் வந்து கொண்டிருக்கிறது. நான் கவலையோட சொல்லுகிறேன், அன்புக்குரிய தாய்மார்களே, நீங்க குழந்தைகளுக்கு ஆடை வாங்கி கொடுக்கிறீங்க, உங்களுடைய பொறுப்பு. வாழல் மௌலூதிலகு ரிஸ்கு ஹுன்ன வகிஸ்வத்து ஹுன்ன, குழந்தைகளுக்கு ஆடை வாங்கி கொடுப்பதே பெற்றோருடைய பொறுப்பு என்று சொல்லி குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய குழந்தைக்கு என்ன ஆடை வாங்கி கொடுக்கிறேன், டிரான்ஸ்பேரன்சி உடுப்பு வாங்கி கொடுக்கிறேனா, அபாயா வாங்கி கொடுக்கும்பொழுது எப்படிப்பட்ட அபாயா வாங்கி கொடுக்கிறேன். 3 விடயத்தை மாத்திரம் கருத்தில் கொள்ளுங்கள், வீண் விளையம் செய்யாதீர்கள், அதாவது இறுக்கமான டைட்டான ஆடைகள் அணியாதீர்கள், டிரான்ஸ்பேரன்சி என்று சொல்லக்கூடிய மெல்லிய ஆடைகளை அணிந்து
நீங்களும் நாசமாகி பிறரையும் நாசப்படுத்தாதீர்கள். அப்படிப்பட்டவர்கள் சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகரமாட்டார்கள். சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுவர்க்கத்துடைய வாடையை கூட அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஹராமாக்கி விட்டான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், சுவர்க்கத்துடைய வாடை 500 வருடத்துடைய அளவு தூரத்துக்கு வீசிக் கொண்டிருக்கும், அந்த சுவர்க்கம் ஹராமாகிவிடும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான தாய்மார்களே, அன்பான வாலிபர்களே, ஆடை அணியும் பொழுது கூட இந்த பேணிதல் எடுத்துக் கொள்ளுங்கள். கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணிவது, இதை பற்றி ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. இரண்டு வகையான அர்த்தங்களை வாழக்கூடிய இரண்டு வகையான அர்த்தங்களை உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு கொடுத்திருந்தாலும் சிலர் சொல்லுகிறார்கள் அதை கரண்டை காலுக்கு உடுப்பதே பெருமை என்று சொல்லக்கூடிய ஒன்றின் காரணமாக உடுத்தால் தான் கூடாதே கூடும் என்று சொல்லக்கூடிய வாதம் பிரதிவாதம் கருத்தே இருந்தாலும் கூட ஹதீஸ்களை நேரடியாக பார்க்கும் பொழுது, சமகாலத்தினுடைய உலமாக்களை பார்க்கும் பொழுது அநேகமான உலமாக்கள் கரண்டை காலுக்கு மேலத்தான் உடுத்திருக்கிறாங்க. பெரிய பெரிய கான்பரன்ஸுகள்ல பெரிய பெரிய மாநாடுகளில் பேசக்கூடிய சாதாரண மக்களை கூட பார்த்தாலும் அவர்களுக்கென்று சொல்லி ஒரு ஆடை உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் எல்லாரும் பேசக்கூடியவர் தான் டாக்டர் ஜாக்கிர் நாயக். அவர் பேச அவருடைய ஆடியன்ஸை பார்த்தா மிச்சம் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உரையாடுகிறார், பேசுகிறார், எங்க போனாலும் பேசுகிறார். ஆனால் அவருடைய உடையை பார்க்கும் பொழுது ஒரு இஸ்லாமிய ஒரு இஸ்லாமியனுடைய ஆடையை போன்றே அவர் கரண்டை காலுக்கு மேல தான் உடுக்கிறார். இதை பார்க்கும் பொழுது ஒரு வகையான சந்தோஷம், ஒரு வகையான மகிழ்ச்சி. ஏன்? இஸ்லாம் ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய நேரடியான வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் முடியுமான அளவு முடியுமான விடயங்களில் செயல்படுத்துகிறார், செய்து காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நான் அதை கூடும் கூடாதே ஹராம் என்று சொல்லவில்லை, ஆனால் ஒன்றை நிச்சயமாக கூடாண்டு சொல்லுவேன், கரண்டை காலுக்கு கீழே முடித்து ரோட்டையும் கூட்டிக் கொண்டு ரோட்டையும் இழுத்துக் கொண்டு பள்ளியுள்ளுக்கு வந்து பள்ளியையும் நஜீசாக்க பள்ளியையும் அசுத்தப்படுத்த செய்யாதீர்கள். அதற்கு யாருமே அனுமதி அளிக்கவும் இல்லை. எந்த ஒரு ஸ்காலர் எந்த ஒரு மார்க்கத்துடைய அறிஞரும் அதை ஆகும் என்று சொல்லவும் இல்லை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக இதையும் வழங்கப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த விடயங்களோட அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ் மூணாவது சொல்லுகிறான், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஆடைகளுக்கு மேலால் தங்கள் முந்தானைகளை தம் மேல் சட்டைகள் மீது போட்டு தலை கழுத்து நெஞ்சி ஆகியவற்றை மறைத்துக் கொள்ளுங்கள். நீங்க உடுத்திருக்கக்கூடிய ஆடைக்கு மேல ஒரு முந்தானையை போடுங்கள். சுபஹானல்லாஹ், நீங்க உடுத்திருக்கக்கூடிய ஆடைக்கு மேல, நீங்க ஆடை உடுத்திருக்கிறீங்க மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு சல்வார் நல்ல ஒரு உடுப்பு உடுத்திருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை, ஆகும், கொடுக்கலாம். அதுக்கு மேல ஒரு தலையை மறைக்கக்கூடிய ஒரு முந்தானையை போட்டு அந்த முந்தானையின் வாயிலாக கழுத்தையும் மறைத்து நெஞ்சையும் மறைத்து முடியையும் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் நேரடியாகவே உங்களுக்கு சொல்லுகிறான். அவர்களுடைய ஆடைகளின் மீது தேய்த்து உடுத்திருக்கக்கூடிய ஆடைகளின் மீது ஒரு முந்தானையை கொண்டு அவர்கள் மறைத்துக் கொள்ளட்டும், அவர்கள் அதுக்கு மீறிட்டுக் கொள்ளட்டும் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறான். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் யோசிக்க வேண்டும், நான் யாரையும் குறை சொல்ற நோக்கத்தில் எனக்கு இல்ல, உண்மையை உரைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சொல்லுகிறேன். உண்மையை நாங்கள் சொல்லாவிட்டால் எங்கள் மீது லானத்துண்டாகும், சாபம் உண்டாகும். இன்னல்லதீன குர்ஆன் மிக தெளிவாக லானத்து செய்கிறது உண்மைகளை மறைக்கக்கூடியவர்களுக்கு. நான் உண்மையை சொல்ல வேண்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, நாங்கள் கொஞ்சம் யோசிப்போம். இன்றைக்கு கோஆப்ரேட் கல்ச்சர் அல்ல, ஆண் பெண் கலப்படம் இல்லாம வித்தியாசம் இல்லாமல் கோஆப்ரேட் கல்ச்சரல், அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய வேலை தளங்களை பார்க்கும் பொழுது ஆண் பெண் அங்கல ஒரு மாற்று மதத்து சகோதரர் இங்கல இன்னொரு மாற்று மதத்து சகோதரர் இப்படியாக இருந்து கொண்டு வேலை பார்க்கக்கூடிய என்வாயர்மெண்ட்டுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு புதிய வார்த்தை தான் கோஆப்ரேட் கல்ச்சரல். இன்றைக்கு பார்த்தா இது மக்கள் இந்த பாவத்தை இதுவரைக்கும் பாவமாண்டு என்று கூட உணரல, பாவம் என்று கூட உணரல. அதாவது நல்ல மக்கள் எந்த அளவுக்குண்டா, சுபகூடிய தொழுகையை ஜமாத்துடன் அவ்வள் சஃபுல் என்று தொழக்கூடிய மக்களுடைய வேலை தலங்களை பார்த்தாலும் கூட அப்படிப்பட்ட வேலை தலங்களாகத்தான் இருக்கிறது. வட்டி ஹராம் என்று சொல்லி வட்டிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய மக்களுடைய வேலை தலங்களை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கிறது. எப்படி? பெண்களுக்கு என்று சொல்லி ஒரு டிரெஸ் கோட் இல்ல, ஆம்பளைகளுக்கெல்லாம் டிரெஸ் கோட் இருக்கிறது, கைகட்டித்தான் வர வேண்டும்,
மீட்டக்கை ஷேத்தான் போட்டிருக்க வேண்டும், இப்படித்தான் உடுக்க வேண்டும், ஸ்மார்ட்டா இருக்க வேண்டும், ஒரு ஜென்டல்மேனாக வர வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில் எப்படியும் வரலாம். உங்களுடைய ஆடை கவர்ச்சியான ஆடையாக இருக்க வேண்டும். சுபஹானல்லாஹ், நாங்களாகவே உலகத்துக்கு ஒரு வகையான பாவத்தை ப்ரோமோட் பண்ணுகிறோம். நாங்களாகவே எந்த அளவுக்குண்டா, நான் கூச்சத்தோட சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய கோஆபரேட் கல்ச்சரல் எப்படி என்று சொன்னா, அது ஒரு வங்கியாக இருக்கலாம், ஒரு டிராவல் ஏஜென்டாக இருக்கலாம், ஒரு ஏஜென்சியாக இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு ஆபீஸ், ஒரு பொதுவான இடமாக இருக்கலாம். எந்த ஒரு இடத்துக்கும் ஒரு வாப்பக்கும் ஒரு மகனுக்கும் ரெண்டு பேருக்கும் உண்டாக சேர்ந்து போக முடியாது. ஏன் காரணம் என்றால், அங்க போயிட்டு பேசக்குள்ள என்ன பேசுவாங்களோ தெரியாது, என்ன கலைப்பாங்களோ தெரியாது. வாப்பா மகன் ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட லாங்குவேஜ் அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண பேசப்படுமோ தெரியாது என்ற பயத்துடன் தான் போக வேண்டிய ஒரு கட்டத்துக்கு இன்றைய காலம் தள்ளப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட உடுத்தே தலையை அவுத்து போட்டு தலை அப்படியே என்ன செய்ய வேண்டும், விட்டுட வேண்டும். அது சுபஹானல்லாஹ், அதை விட்டு. இது நான் மாற்று மதத்தை சார்ந்த சகோதரிகளை பற்றி நான் உரையாடவில்லை. எங்களுடைய எந்த பெண்களை மறைக்க வேண்டும், உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள். உடுத்த ஆடைக்கு மேல் ஒரு முந்தானியை போட்டு தலையை மூடிக்கொள்ளுங்கள். உங்களுடைய கழுத்தை மறைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நெஞ்சை மறைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய முடியை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அப்படிப்பட்ட பெண்களாகிய உங்களுடன் நான் கலைக்குகிறேன், உங்களுடன் நான் பேசுகிறேன். இந்த ஆயத்தை நாங்கள் எப்பாமல் செய்யப் போகிறோம். அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா இதை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், இந்த ஆயத்தை இறங்குறதுக்கு ஒரு கார் இறங்கக்கூடிய நேரத்தில் மதீனா முனவ்வராவுடைய என்வயர்மெண்ட், அதாவது சூழல், சுற்றுச்சூழல் எப்படி இருந்தது? பல் கானத்தில் மர்அத்து தமுர்ரு பைன ரிஜாலி சொல்றாங்க ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு இவரு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இந்த ஆயத்து இறங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மக்களுடைய சூழல் எப்படி சொன்னா, ஒரு பெண் ஆண்களுக்கு மத்தியில் நடந்து போவால் அவளுடைய நெஞ்ச முன்னுக்கு போட்டு நெஞ்ச மறைக்க மாட்டாள், சில கட்டங்களில் கழுத்தும் விளங்கும், அவளுடைய முடியும் விளங்கும், முடிய அப்படியே கொந்தல் என்ன செய்யப்படும் அதை அதுவும் விளங்கும், அவளுடைய காதுல போட்டுள்ள காதுப்பும் விளங்கும். இதெல்லாம் அப்படியே விளங்கக்கூடிய ஒரு கட்டத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அமர் அல்லாஹுல் முஃமினாத், அந்த முஃமினான பெண்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் உடுத்திருக்கக்கூடிய ஆடைக்கு மேலால் ஒரு முந்தானையை இட்டு ஒரு முந்தானையை போட்டு நீங்கள் உங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெண்களை பார்த்து மிக தெளிவாக சொல்லுகிறான், பெண்களை பார்த்து மிக அழகாக பேசுகிறான். இந்த ஹதீஸுக்கு கீழே, இந்த ஆயத்திற்கு கீழே ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா இப்படி சொல்லுகிறார்கள், அன் சஃபியத் பின்த் ஷைபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, சஃபியா பின்த் ஷைபா என்று சொல்லக்கூடிய பெண்மணி சொல்லுகிறார், நாங்க பைனமா பைனா நஹ்னு இந்த ஆயிஷா, நாங்க ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவோட உட்கார்ந்து கலைத்துக் கொண்டிருக்கிறோம். சுபஹானல்லாஹ், அபூபக்கருடைய மகளார் ஆயிஷா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புக்குரிய மனைவி, 18 வயதில் தன்னுடைய கணவனை இழந்து 58 வயது வரைக்கும் உலகத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி. சுபஹானல்லாஹ், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் ஷரியாவுக்கும் தேவையான அத்துணை விளக்கங்களையும் எங்களுக்கு தந்தவர்கள், ஒரு மிக மகத்தான ஒரு பெண்மணி. குர்ஆன் அந்த பெண்ணை பத்தி உலாய்க முபர்ரஊன மிம்மா யகூலூன், நீங்கள் எப்படிப்பட்ட படுதூறுகளை விட்டுக்கட்டுகளை அந்த பெண்ணின் மீது சொல்லுகிறீர்களோ அவைகளை விட்டும் அந்த பெண் பரிசுத்தமானவள், அந்த பெண் பரிசுத்தமான ஒரு பெண். சுபஹானல்லாஹ், இந்த காலகட்டத்தில் நாங்கள் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது, சில விஷயங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. என்னன்னு சொன்னா, ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் தூத்தக்கூடிய, அவர்களையும் ஏசக்கூடிய, அவர்களையும் விமர்சிக்கக்கூடிய மக்கள் எங்களுக்கு மத்தியில் வாழத்தான் செய்கிறார்கள். தன்னையும் முஸ்லீம்கள் என்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது உலாய்க முபர்ரஊன மிம்மா யகூலூன், எப்படிப்பட்ட இட்டுக்கட்டுகளை அந்த பெண்ணின் மீது நீங்கள் சுமத்தாட்டுகிறீர்களோ அவைகளை விட்டு அந்த பெண் பரிசுத்தமானவள். அந்த பெண் சொல்லுகிறா, அந்த பெண்ணுடன் நாங்க இருக்கிறோம். சஃபியா சொல்லுகிறா, அந்த பெண்ணை நாங்க சுத்தி இருந்து கொண்டிருக்கிறோம். ஃபதக்கர்னா நிஸா குரைஷின் ஃபஃலலஹுன்ன, அந்த சபையில நாங்க பேசின ஒரு தலையங்கம் என்னன்னு சொன்னால், எங்களுக்கு முன்னால வாழ்ந்த அந்த குறைசி பெண்களை பற்றியும் அவர்களுடைய சிறப்புகளை பற்றியும் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இவைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா
அவ சொன்னான், நிச்சயமாக நீங்கள் சொல்லுவதை போன்றே குறைஷி பெண்களுக்கு சிறப்பு இருக்கிறது, குறைஷி பெண்களுக்கு அந்தஸ்து இருக்கிறது, அவர்களுடைய கண்ணியம் மேலானது என்பதாக சொல்லிவிட்டு சொன்னாங்க. நிச்சயமாக அல்லாஹ் மீதானியாக, அன்சாரி எந்த ஒரு அன்சாரி பெண்ணையும் நான் காண இல்ல, இல்ல அஷத்த தஸ்தீக்கன் பி கிதாபில்லாஹி வலா ஈமானன் பி தன்ஸீல், அன்சாரி பெண்களை போன்று குர்ஆனுடைய ஆயத்துகளை உண்மைப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வினால் இறக்கி வைக்கப்பட்ட விடயங்களை கொண்டு ஈமான் கொள்ளக்கூடிய பெண்களை காணவே இல்லைன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட பெண்களை நான் கண்டதே இல்லைண்டாங்க. ஏன், அவங்க குர்ஆனை கொண்டு தஸ்தீக் உண்மைப்படுத்தினாங்க, குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு நம்பினாங்க. இந்த அளவுக்குண்டா லக்கது உன்ஸிலத் சூரத்து நூர், சூரத்து நூருடைய இந்த ஆயத்து இறக்கப்பட்டு விட்டது. வல்யதுரிபன பிஹும்ரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன என்ற இந்த ஆயத்து இறக்கப்பட்டது. இறங்கின சந்தர்ப்பத்தில் இன்கலப இலைஹின்ன ரிஜாலுஹுன்ன, இந்த ஆயத்து பள்ளி உள்ளுக்குத்தான் இறங்குது. இந்த ஆயத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த ஆண்கள் வெளியே போறாங்க. இன்றைக்கு விதத்தான் நாங்க சொல்றோம், வீட்டு தாலீம் என்று சொன்னா பள்ளி உள்ளுக்கு உள்ள செய்தி வீட்டுக்குள்ள போய் சேர்றது. கிதாபுகள் இருக்க இல்ல, அன்றைக்கு புகாரி இருக்கல்ல, அன்றைக்கு முஸ்லீம் இருக்கல்ல, அன்றைக்கு திருமிதி இருக்கல்ல, அன்றைக்கு சிடி ரைட்டரும் இருக்கல்ல, அன்றைக்கு டிவிடியும் இருக்கல்ல, அன்றைக்கு என்ன இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பள்ளிக்கு வந்த சஹாபாக்கள் அமானிதங்கள் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனாங்க. உண்மையான சுன்னத்தில் தான், உண்மையான சுன்னத் நல்ல ஒரு பயான் இருக்கு. இந்த சீரியை கேளுங்கொண்டு சீரியை கொடுக்கறத விடவும், நல்ல ஒரு பயான் பண்ணி நாங்க இந்த இருக்குது கசட் இதை கேளுங்கொண்டு சொல்றத விடவும், நல்ல ஒரு புஸ்தகத்தில சம்பவம் இதை வாசிங்கொண்டு சொல்றத விடவும், பள்ளி உள்ளுக்கு என்ன நடக்குது, பள்ளி உள்ளுக்கு இன்றைக்கு என்ன பேசினாங்க, பள்ளியில என்ன பயான் செஞ்சாங்க, இந்த செய்தியை பேய்த்து என்ற மனைவிக்கு ஏண்ட வாயால சொல்றத போல தாவத்து வேற தாவத் இல்ல. அதுதான் உண்மையான தாவத். வல்லாத்தி தகாபூன நுஷூஸஹுன்ன ஃபஇதூஹுன்ன, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களோட மனைவியிடமிருந்து ஏதாவது உங்களுக்கு கிடைக்குது, ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் கிடைக்குதா, நீங்க அந்த பெண்ணுக்கு நசீஹத்து செய்யுங்கோ, நீங்க உபதேசம் செய்யுங்கோ, நீங்க அந்த பெண்ணுக்கு அல்லாஹை பத்தி, கபரை பத்தி, சுவர்க்கத்தை பத்தி, இந்த வாழ்க்கையினுடைய டெம்பரரி இது தற்காலிகமான வாழ்க்கைன்றத்தை பத்தி அந்த பெண்ணுக்கு நீங்க புத்தி சொல்லுங்கோ. இந்த ஹதீஸ நான் சொல்லக்கூடிய இந்த விடயம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரவாயத்து செய்றாங்க. இன் கலப இலைஹின்ன ரிஜாலுஹுன்ன, அந்த அன்சாரி பெண்களுடைய ஆண்கள் வீட்டுக்கு போனாங்க. யத்லூன அலைஹின்ன மா அன்ஸலல்லாஹு இலைஹிம் ஃபீஹா, அந்த பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ் எதை இறக்கி வைத்தானோ அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே வீட்டுக்குள்ளுக்கு போனாங்க. வயத்துலு ரஜுலு அலம்ரஅத்திஹி, ஒரு ஆண் ஒரு மனிதர் கணவர் தன்ட மனைவிக்கு ஓதி காட்டுறாரு, ஒரு வாப்பா தன்ட மகளுக்கு ஓதி காட்டுறாரு, ஒரு சகோதரன் தந்த சகோதரனை கூட்டி ஓதி காட்டுறாரு, ஒரு இனபந்துக்காரால் தன்னுடைய இனபந்துக்காரர் உள்ள அந்த பெண்களுக்கு ஓதி காட்டுறாங்க. இந்த ஆயத்து இப்படி இறங்கிருக்குது இறங்கிருக்குதுன்னு சொல்லி, ஃபமா மின் ஹுன்ன இம்ராத்துன் இல்லா காமத் இலா மிருத்திஹல் முரஹல் ஃபஅதஜரத் பிஹி. சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா அவங்க ஓதி காட்டினதுதான் தாமதம், அதை உண்மைப்படுத்தினாங்க, அதை நம்பினாங்க, அதை செயல்படுத்தி காட்டினாங்க. வீடுகளில் இருந்த தேய்க்காத ஆடையை எடுத்து தன்னுடைய ஆடைக்கு மேல் அப்படியே சுத்தி கொண்டாங்க. உடுத்திருக்கக்கூடிய ஆடைக்கு மேல முந்தானை போட வேண்டும், இருக்கக்கூடிய தேய்க்காத ஆடைகள் இருந்த இடத்துல அந்த உடுப்புகள் எடுத்து தன்னை மேலுக்கு மேல போட்டுக் கொண்டாங்க. தஸ்தீக்கன் வ ஈமானன் பிமா அன்ஸலல்லாஹு மின் கிதாபிஹி, அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த கிதாபின் மீது குர்ஆனின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக அடுத்த நாள் காலையில சுபஹுடைய தொழுகைக்கு பள்ளிக்கு வராங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆடைக்கு மேல உடைக்கு மேல அந்த தேய்க்காத உடைய ஒண்ட போட்டு சுத்தி கொண்டுதான் வந்தாங்க. எந்த அளவுக்குண்டா அவங்க பள்ளிக்கு வரும்பொழுது காக்கைகளை போன்று காய்ச்சலித்தாங்க. அவர்களுடைய தலைக்கு மேல் ஒரு காகம் இருக்கிறத போல காட்சியளிச்சது என்று சொல்லி அன்னை ஆயிஷா சித்திக் ரழியல்லாஹு தஆலா சுட்டி காட்டுறாங்க. எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, உங்களை பார்த்து குர்ஆன் மிகவும் அழகாக உங்களை பாதுகாத்திருக்கிறது. நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், உங்களுடைய மான மரியாதை அழகு பாதுகாக்கப்பட வேண்டும். இதனால தான் சொல்லுகிறது வல்யதுரிபன பிஹும்ரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன, இதை சொல்லிவிட்டு மூணாவது நாலாவது சொல்லுகிறது வலா யுபுதீன ஜீனத்தஹுன்ன, உங்களுடைய அழகையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம்.
ஒன்று மறைக்க வேண்டும், இரண்டாவது அழகையும் வெளிப்படுத்தக்கூடாது. சுபஹானல்லாஹ், மறைத்துக் கொள்ளுங்கள், அழகை வெளிப்படுத்தாதீர்கள். யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும்? வலா யுபுதீன ஸீனத்ஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா, இல்லா மா ஸஹர மின்ஹா. இங்க தான் ஒரு முக்கியமான விடயத்தை உலமாக்கல் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், வலா யுபுதீன ஸீனத்ஹுன்ன, அவர்களுடைய அழகை அவர்கள் வெளிப்படுத்தவும் மாட்டார்கள். பார்வையை தாழ்த்திக் கொள்வார்கள், அபத்தை மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள், மறை பாதுகாத்துக் கொள்வார்கள், தன்னுடைய அழகை வெளிப்படுத்தவும் மாட்டார்கள். இல்லாமா வஹர, எது மின்ஹா, அந்த அழகிலிருந்தும் எது வெளியாகிவிட்டதோ அதை தவிர. வெளியானதை வெளியாக்குறதல்ல, இது வெளியில் இருக்கிறதோ இதை என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. சில விடயம் இருக்கிறது, ஒரு பெண்ணுடைய பெண் உடுத்து விட்டு உடுத்த உடுப்பு இருக்கிறதே, அதனுடைய வெளித்தோட்டமும் அழகாகத்தான் இருக்கும், அதை மறைக்க முடியாது. அதை மறைக்க இன்னும் மண்ட உடுத்த அதுவும் அழகாகத்தான் இருக்கும். ஏன்? பெண்ணுடைய உடம்பில் சேரக்கூடிய ஒவ்வொன்றும் அதுவே பெண்ணை அழகுபடுத்துவது போன்று அந்த உடையும் என்ன செய்யும், அழகாகிக் கொண்டே போகும். எனவே தான் அல்லாஹ் சொல்றான், வலாயுபு தீன ஸீனத்ஹுன்ன, உங்களுடைய அவர்களுடைய அழகை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடாது. இல்லா மா ஸஹர மின்ஹா, அதிலிருந்தும் எது வெளியாகிவிட்டதோ அதை தவிர. இது ஒரு நீண்ட ஒரு தலையங்கம். இல்லாமா வஹர மின்ஹாவுக்கு கீழே உலமாக்களுடைய பல கருத்துக்கள் இருக்கிறது. சில உலமாக்கள் இதுக்கு சொல்லியிருக்கிறார்கள், முகமும் கையும் என்பதாக. அதற்கும் சஹாபாக்கள்ல சில சஹாபாக்களுடைய கருத்துக்களும் ஆதாரமாக எடுத்திருக்கிறாங்க. இன்னும் அநேகமான உலமாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, இல்ல இது முகமும் கையும் அல்ல, இதற்கொண்டு அர்த்தம் வேற என்ற அர்த்தத்தையும் எழுதியிருக்கிறார்கள். எனவே நேரம் இடம் கொடுக்கவில்லை, இதை ஆரம்பித்தால் இதை போக இது முடிக்க வேண்டும். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அழகை வெளிப்படுத்தக்கூடாது. இல்லாமா வஹர மின்ஹா, வெளியாகிவிட்டதை தவிர என்று சொன்னால் வெளியாகிவிட்டது என்பதனுடைய அர்த்தம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வாரத்தில் பார்ப்போம். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, ஒரு பெண்ணுடைய அழகு மறைக்கப்பட வேண்டும், அதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. ரெண்டு விடயம் இருக்கிறது, ஒன்று இருக்கிறது அவுரத், இன்னும் ஒன்று இருக்கிறது ஹிஜாப். அவுரத் என்று சொல்லும் பொழுது ஒரு பெண்ணுடைய தொழுகைக்குரிய அவுரத்து வேற, ஒரு பெண்ணுக்கு தவாஃபுக்குரிய அவுரத்து வேற, ஒரு பெண்ணுக்கு தன் கணவனோட இருக்கக்கூடிய அவுரத்து வேற, தன் வாப்பா உம்மாவோட இருக்கக்கூடிய அவுரத்து வேற, வெளியில போகக்குள்ள அவுரத்து வேற. தொழுகையில ஒரு பெண் தன் கையையும் தன் முகத்தையும் திறந்திருப்பாள். இஹ்ராமிலையும் அப்படித்தான், தன் முகத்தை துறக்கலாம், ஆனாலும் கூட ஆண்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதுக்கு ஃபிக்ஹ் என்ன சொல்லுகிறது, ஹதீஸ் என்ன சொல்லுகிறது. தவாஃபுல போறோம், இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் சில பெண்கள் அப்படி ஒரு கெப்பண்ட போட்டு என்ன செய்வாங்கண்டா, இதை கீழே குட்டிருப்பாங்க, முகத்தில் அந்த முகமூடி படாமல் இருக்கிறதுக்கு. இதை பத்தி ஃபிக்ஹ் என்ன சொல்லுது, இது எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்பதை பற்றியும் அடுத்த வாரம் பார்ப்போம். இதே சந்தர்ப்பத்தில் அன்புக்குரிய தாய்மார்களே, தொழுகையில முகத்தை திறந்திருக்கிறோம், தொழுகையில கையை திறந்திருக்கிறோம், இதே தொழுகையினுடைய அவுரத். இதே சந்தர்ப்பத்தில் கணவனுக்கு முன்னால் ஒரு பெண்ணுடைய அவுரத் சொன்னால், வாத்து ஹர்சக்கும் அண்ணா ஷேத்தும், எந்த ஒரு அவுரத்தையும் அல்லாஹ் அங்க வைக்கல. கணவனுக்கும் மனைவிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹுன்ன லிபாசுல்லக்கும் வஅன்தும் லிபாசுல்லஹுன்ன. ஆனால் அதே வீட்டுள்ளுக்கு குழந்தைகளோடு இருக்கக்குள்ள ஒரு தாயினுடைய அவுரத்து வித்தியாசமாகிடும். அதே வீட்டுக்கு தகப்பன் இருப்பார் என்றிருந்தால், தாய் ஒரு குழந்தைக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த அந்த அழகை அந்த அந்த அவுரத்தை தன்னுடைய தந்தைக்கு முன்னால் வெளிப்படுத்த மாட்டார். ஏன் காரணம் என்றால், பிக்ஹ் எப்படி இருந்தாலும் கூட நடைமுறை என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது, கலாச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது, ஒரு ஃப்ரெண்ட் சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. ஒரு வாப்பக்கு முன்னால இருப்பதை போன்றே ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாள், சகோதரருக்கு முன்னால் இருக்க மாட்டாள். சகோதரன் என்று சொல்லக்கூடிய வந்துவிட்டால் வித்தியாசமாகிவிடும், கொஞ்சம் ஒழுக்கம் அடக்கம் கூடிவிடும். இப்படியாக பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு மகரமான ஆண்களுக்கு முன்னாலேயே கலாச்சார ரீதியாக பார்க்கலும், உலக வழக்கத்தில் பார்க்கலும், வித்தியாசமான கோலங்களும் வித்தியாசமான அமைப்புகளும் வித்தியாசமான தோட்டங்களும் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு பெண்ணுடைய அவுரத் என்று சொல்லக்கூடியது வித்தியாசம், ஒரு பெண்ணுடைய ஹிஜாப் என்றது வித்தியாசம். ஹிஜாப் என்று சொன்னா, ஒரு பெண் வெளியே போகும் பொழுது, ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியாகிறாள்,
தன்னை எப்படி மறைத்துக் கொள்ள வேண்டும், தன்னை எப்படி அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், தன்னை எப்படி பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் எல்லாம் இங்கே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். உண்மையை சொல்லுவதை தவிர வேற ஒன்றும் எங்களால் செய்ய முடியாது. சொல்லுவதை கேட்பதை கொண்டு அமல் செய்வோம் என்றிருந்தால் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா எங்களை கொண்டு பொருந்திக் கொள்வான். சுவர்க்கத்துக்குரிய மக்களாக நாங்கள் மாறிவிடுவோம். எனவே பிரச்சினைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் எதை நாங்க செய்கிறோமோ அதற்குரிய கூலிய அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பெற்றுக் கொள்வோம். இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும் வ இன் அஸ்அதும் ஃபலஹா. நீங்க நலவு செஞ்சா அந்த நலவு உங்களுக்கு கிடைக்கும், நீங்க கெடுதி செஞ்சா அந்த கெடுதி உங்களுக்கு கிடைக்கும். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, அவுரத் என்று சொல்லக்கூடியது வித்தியாசம், ஹிஜாப் என்றது வித்தியாசம். இது ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். இது ரெண்டும் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த விடயத்தை இலேசாக எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஒன்று இருக்கிறது, இன்னமொன்றும் இருக்கிறது. ஒன்றை நாங்கள் வெளியாக்கிறது, இன்னமொன்று வெளியாக இருக்கிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் வெளியாக்கிறதல்ல, தானாக வெளியாக இருக்கிறது. இங்க இல்லாமா அவ்வுஹர மின்ஹாவல்ல, இல்லாமா அவ்வுஹர மின்ஹா. இதை பற்றியும் சமகாலத்துடைய உலமாக்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் மா அவ்வுஹர என்று சொல்லியிருக்கிறான், மா அவ்வுஹர என்று சொல்ல இல்ல. அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை நாங்க இந்த விஷயத்தை விளங்குறதுக்கு அல்லாமா சாபூனி ரஹமத்துல் சாபூனி அவர்கள், ஷேக் சாபூனி அவர்கள் தன்னுடைய கிதாபுண்ட ரவாயுல் பயான் என்று சொல்லுற கிதாபுல இந்த சூரத்து நூறுடைய இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இந்த ஆயத்தை பற்றி மிக தெளிவாக எழுதியிருக்கிறாரு. நான் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை அவருடைய கிதாபிலிருந்து உங்களுக்கு வாசித்து விளக்கம் சொல்ல போறேன். அதை சொன்னால் போதும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுடன் நான் ஒரு பிரச்சனையை உருவாக்கி வைக்காமல் இந்த விடயத்தை எங்களுடைய முன்னோர்கள் எப்படி அணுகியிருக்கிறார்கள், எப்படி விளங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய விடயத்துடன் நாங்கள் சேர்ந்து போவோம் என்றிருந்தால் அது எங்களுக்கு பலனுள்ளதாக, நலவுள்ளதாக, ஹைர் உள்ளதாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களையும் பத்தினத்தினத்தையும் பாதுகாத்து வெட்க சுபாவத்துடன் வாழ்ந்து ஈமானுடைய பெண்களாக வாழ்ந்து ஈமானுடைய பெண்களாகவே எங்களை மரணிக்கச் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.